ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ஸ்டே விலாக் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எல்லார் வீட்லேயுமே நாளைக்கு லீவு அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப குஷியாக இருப்போம். இந்தந்த பிளான் செய்யணும், இந்தந்த ஒர்க்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம லேடிஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருவோம். ஈவன் நம்ம ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட நம்ம சின்ன பிள்ளையில என்ன செய்வோம், நாளைக்கு லீவு அப்படின்னா இன்றைக்கே ஹோம் ஒர்க்கை முடிச்சு வச்சுட்டா நாளைக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இருப்போம். அதே மாதிரி தான் நம்மளோட வீட்டு வேலைகளையும் நாளைக்கு லீவு அப்படின்னு பிள்ளைங்களுக்கு லீவு, பிள்ளைங்களுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ ஸ்கூல் லீவு இந்த மாதிரி உடனே அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் பிரிஸ்காகவும் இருக்கும் ஒவ்வொரு வீக்கெண்டுலேயும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு எவ்ரி தேர்ஸ்டேவும் இப்படி தான் போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தந்த ஒர்க்கை இன்றைக்கி தேர்ஸ்டே முடிச்சிடணும், அப்போ தான் நம்ம ஃப்ரைடே ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் அந்த டே ஃபுல்லாகவே. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் போகும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் இந்த தேர்ஸ்டேயில் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி தான் எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு உடனே போய் உடனே ஒரு லைக் போடுங்க. இன்றைக்கி என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காலையிலே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெறும் சிம்பிளாக ஒரு ரசம் தான் வைக்க போகிறேன், பருப்பு ரசம். நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஹெவியாக சாப்பிடுவோம், அதனால் நம்ம வயிற்றை காலி பண்ணிக்கிறதுக்காக இன்றைக்கி ரசம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ சாதா ரசம்னா சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில், அதனால் பருப்பு ரசம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ பருப்பை வேக வச்சுருக்கேன் குக்கரில், வெறும் மஞ்சத்தூளை மட்டும் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். வெறும் மஞ்சத்தூள் போட்டு ஜீரகம் போட்டு வேக வச்சு அந்த பருப்பை அப்படியே தாளித்து கொட்டி ரசம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரசம். சாதாரணமாக ரசம் சாப்பிட்றத விட பருப்பு ரசம் சாப்பிட்டாலே ஒரு ஸ்பெஷல் தான். இந்த பக்கம் நான் ரைஸ் வச்சுட்டேன், இப்போ ரசத்துக்கு பருப்பும் வச்சுட்டேன். இப்போது உருளைக்கிழங்கும் நான் வறுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு எடுத்து ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். ரசத்துக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே. எப்போதுமே நம்ம வீட்டில் வந்துட்டு நாளைக்கு ஏதாவது ஹெவியாக ஒர்க்கு இருக்குது, இல்லை கொஞ்சம் இன்றைக்கி ஒர்க்கு நம்ம ஹெவியாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே நம்ம எல்லோரும் தான் வச்சுக்குவோம். அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி ரசம் வச்சுக்கிட்டேன். ரசம் தாளித்து விட்டாச்சு. எப்போதும் போல் தான் நான் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருவேன். உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ரசத்தை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட எதுவுமே பிள்ளைங்களும் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. நம்மளோட அதோட விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு அதில் ஃபுல்லாக அப்படி நமக்கு கிடச்சிரும். அதனால் நான் மிக்சியில் ஜாரில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வெறும் எண்ணெயும் கடுகு போட்டு தாளிச்சிருவேன். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி போட்டேன், புளிக்கரைசலை தூக்கி ஊற்றிட்டேன். அவ்வளோதான் நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல் அன்னைக்கு தேர்ஸ்டேனாலே க்ளீனிங் ஒர்க்கு தான் கூடவே இருக்கும் நமக்கு. ஒரு தேர்ஸ்டே இல்லை ஒரு சண்டே அப்படின்னா நம்ம முதல் நாள் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் ஏதாவது முடிக்கிற பெண்டிங் வேலை, அதாவது துணி மடிக்கிற வேலை, இந்த கபோர்டு க்ளீன் பண்ணுற வேலை, மப்படிக்கிற வேலை, க்ளீன் பண்ணுற வேலை, துணி ஏதாவது வாஷ் பண்ணணும் அப்படின்னா அதை போய் வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சிடணும், இன்றைக்கி இந்த செல்ஃபை க்ளீன் பண்ணி வச்சிடணும் நம்ம பிளான் போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி மாவு அரைக்கிற வேலையும் இது நினைச்சி ஆப்ப மாவு அரைக்க போகிறேன். ஆப்ப மாவுத்துக்கு பச்சரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அரைச்சிடணும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஆல்மோஸ்ட்டு 12:00 ஆயிடுச்சு. என்னோடய பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஓடிக்கிட்டுருக்காங்க. ஸோ அதுங்களுக்கு நம்ம 1:45 கிளாஸ் முடிஞ்சிரும். அதுக்குள்ளே இந்த நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கடகடன்னு அன்றைக்கி நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஸோ அதனாலவே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடணுன்ட்டு ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸு பாத்திரம் கழுவ நம்ம எப்போதுமே வச்சுருப்போம். அப்பப்போ நீங்கள் பாத்திரத்தை கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் செய்வேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் அங்கே சோறு இதாகிட்டுருக்கு, இங்கே பருப்பு இதாகிட்டுருக்கு. என்னோடய பாத்திரமும் நான் கழுவி முடிச்சிட்டேன். இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறனால கொஞ்சம் டீப் க்ளீனிங் ஒர்க் தான் இன்றைக்கி. அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் சிங்க்லாம் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பளிச்சின்னு அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் எப்போதுமே ஒரு 1 ஆர் 10 அந்த மாதிரி ஒரு டேஸில் நான் இந்த க்ளீனிங் ப்ரெஷ்ஷு, வைப்பரு, அப்புறம் அந்த
டிஷ்வாஷ் ஊற்றுற கப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் எப்போதுமே வாஷ் பண்ணி அந்த ஸ்பாஞ்சு மொக்கந்துட்டு வாஷ் பண்ணி வெயிலில் வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் அது க்ளீனாக இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு ஜேம்ஸ் இருந்தால் கூட அதுக்கு க்ளீன் ஆயிரும், அதோடய கிருமிகள்லாம் அது டை ஆயிரும். நம்ம வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா, உங்கள் வீட்டில் வெயில் இல்லை அப்படின்னா கூட வெயில் எங்கே இருக்குதோ, அதாவது ஜன்னல் கிட்ட அட்லீஸ்ட்டு அது இருக்கும், அந்த இடத்துலையாச்சும் ஒரு 10 days once ஆச்சும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக ஒரு ஹைஜீனிக்காக ஒரு இது கிடைக்கும். அப்போ தான் நம்ம பாத்திரங்கள் இருப்போ கூட அந்த ப்ரஷ்ஷு அந்த ஸ்பாஞ்சில் ஸ்மெல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்களே ஒரு இது செய்யுங்க, நான் அப்படி தான் செய்வேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ரூட்ஸ் விஜிடபிள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததில் அதை அப்படியே வாஷ் பண்ணி தான் வைக்கணும். நம்ம எப்போதுமே இப்படி தான் ஃப்ரூட்ஸ் விஜிடபிள் எது வாங்கிட்டு வந்தாலும் இப்போ கோவிடாக இருக்கனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் டைனிங் டேபிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பேன். ஆல்மோஸ்ட் 5 to 6 hours மேலே அது அப்படியே இருக்கும். உடனே வாங்கிட்டு வந்த திங்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, அட்லீஸ்ட்டு வாஷ் பண்ணி வைங்க. வாஷ் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே வாங்கிட்டு வந்த திங்ஸை வெளியில் வச்சுட்டு ஒரு 5 to 6 hours கழித்து அதுக்கப்புறம் கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய இது, நான் அப்படி தான் செய்வேன். ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம ஆஸ் யூஷுவல் க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமாம், அதுக்கு முன்னாடி என்னோடய ரூபியை உங்களுக்கு நான் காமிக்கணும். இது என்னோடய பெட்டு, ஐ மீன் என்னோடய பெட்டுங்கிறத விட என்னோடய கிட்ஸோட பெட்டு. ரொம்ப அவங்க இதை வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு அது என்ன பண்ணுது ஏது செய்யுது அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கும் ஒரு ஃப்ரீயாக பிள்ளைங்க பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை பார்ப்போம். நம்மளும் அதை பார்க்குறப்ப அது ஒரு ஃபீல், ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கிது, நல்லாவும் இருக்குது. இது ரூபி சிங்கிளாக இருக்குது. இந்த ரூபிக்கு ஒரு ரெமோவை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக இது கிடச்சிரும். அதனால் இப்படி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து உட்காந்துட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி போகணுமா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வேலை செய்வேன். நான் எப்போதுமே கண்டினியூஸாக வேலை செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்குது. எல்லாத்துக்குமே அப்படி தான் கண்டினியூஸாக பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது டீ காஃபி ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு போனால் நல்லாயிருக்கும். என்னோடய குட்டீஸ் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, வந்து வந்து அவங்களும் ஒவ்வொரு பீரியடு முடிஞ்சதுக்கப்புறமே வந்து வந்து வெளியில் வந்து அவங்க ரூபியை வந்து பார்த்துட்டு போவாங்க. ஜஸ்ட்டு இப்போ கிளைமேட்டும் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, அதனால் நல்லா இருக்குது கிளைமேட்டும். ஸோ திருப்பி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் வந்துட்டேன். சோறு வெந்துருச்சு, சோற்றை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் வந்துட்டு எப்போதுமே இப்படி தான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. எவ்ரி தேஸ்டே இப்படி தான் இருக்கும்னு ஜஸ்ட்டு என்னோடய இதை நான் காமிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நேரம் நல்லா இருப்போம், ஒரு சில நேரத்துக்கு கொஞ்சம் முடியாமல் கூட இருக்கும். லேடிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக இருப்போம், எல்லாரையும் கவனிப்போம், பட் நம்மளை நம்மளே நம்ம நாம் கவனிச்சிக்கவே மாட்டோம். அதுதான் நம்மளோட லேடிஸோட மைனஸ் பாயிண்ட்டு. அந்த மாதிரி தான் நானும். அதனால் கொஞ்சம் ஒன் டைம் நான் என்ன செய்வேன், கொஞ்சம் பிரிஸ்காக இருப்பேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் முடியல அப்படின்னா அது ஃபுல்லாகவே அந்த டே ஃபுல்லாகவே அப்படியே இதாக போயிடும். ஆனால் ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினச்சி செய்வேன். தேர்ஸ்டேனால கொஞ்சம் எனக்கு பிரிஸ்காகவும் ஆயிரும், உடம்பு சரியே இல்லை அப்படின்னா கூட நம்ம தான் செஞ்சாகணும் சொல்லி என்னென்ன நம்ம வேலைகளை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிருவோம். அதே மாதிரி தான் அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக டீப் க்ளீனிங்கிறனால நல்லா ஃபுல்லாக க்ளீன். எப்போதுமே நம்ம ப்ரஷ் பண்ணோம் அதை கூட்டணும் அப்படின்னா சும்மா லைட்டாக மேலே அவ்வளோ கூட்டிகிட்டு அப்படியே போயிடுவோம். எவ்ரி டேவும் ஒன் டே என்ன செய்வோம், நம்ம நல்லா ஃபுல்லாக நம்மளுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதையும் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தனால அவங்க மப்பு அடிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் மப்பு அடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஷோல்டர் பெயின் வந்துருச்சு என்னைக்கு ஃபுல்லாக. அதனால் சரி கொஞ்சம் நான் மப்பு அடிக்கிறேன்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க, வீட்டில் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பேக் டு கிச்சன் வந்துட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் சரி மாவு அரைச்சி வச்சுருவோம் ஆப்பத்துக்கு, அப்போ அரைச்சி வச்சா தான் நைட்டு சுடுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 1 to 1.5 இருக்கும். நான் அப்போயே ஆப்ப மாவை அரைச்சி வச்சுட்டேன். பழைய சோறு இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் அரிசி பச்சரிசியை ஊற வச்சு போட்டு எப்போதும் போல் நீங்கள் செஞ்சு அரைச்சி. மிக்சியில் தான் நான் எப்போதும் அரைப்பேன், ஏன்னா குட்டியோன்னு இது அப்படின்னு கொஞ்சமும் தானே, ஒரு 4 days வர மாதிரி தான் நான் அரைப்பேன். கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சிக்கோங்க, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பச்சரிசி, அப்போ தான் ஆப்பம் நல்லாயிருக்கும். நான் தேங்காயும் அரைச்சி வச்சுருவேன். சில பேர் தேங்காய் பால் ஆப்பம் ஊற்றுறப்ப தேங்காய் பால் ஊற்றிக்குவாங்க, நான் அப்படி செய்ய மாட்டேன். தேங்காயும் அந்த ரைஸ் பழைய ரைஸையும் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசியை போட்டு அரைச்சி வச்சுருவேன்.
அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டும் பிசைஞ்சி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா தேங்காய் பழம் ஊற்றுனங்கிறனால வெளியில் வைக்க முடியாது இல்லையா, அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நைட்டுக்கு ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணி நம்ம வேலையை அப்பப்போ செஞ்சு முடிச்சிட்டோமா, நம்ம சிங்கில் எப்போ பாத்திரம் இருந்தாலும் ஒரு மாதிரி போராகவே இருக்கும், எரிச்சலாகவே இருக்கும் எனக்கு, என்னடா இது பாத்திரம் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் அப்பப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுருந்தேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு ஒரு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அதை சும்மா எண்ணெயில் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு போனால் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அது. அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் உருளைக்கிழங்கு வெந்து அந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்போதுமே நான் உருளைக்கிழங்கு வேக போடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப கொஞ்சம் மூடு நல்லா இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்வேன், அது ஒரு பீஸை ஒன்று எடுத்துருவேன். அந்த பீஸை எடுத்து கொஞ்சோன்னு ஃபேஸில் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுருவேன். போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஸ்கின்னு நல்லாயிருக்கும், ஸ்கின்னும் அப்படி ப்ளீச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சம்டைம்ஸ் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மூடு நல்லா இருந்துச்சுன்னா உடனே அதை துண்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 5 minutes வெயிட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் வந்துடுவேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சின்ன பிள்ளைங்களாம் நம்ம சாப்பிட்ருப்போம். இது இங்கே பார்த்தேன் நான், சரி ஓகே வாங்கித்தாங்க அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட்டை கேட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து இப்படி கையில் மாட்டிக்கிட்டு சாப்பிடுவாங்கல்ல, சூப்பராக இருக்கும். எனக்கு சின்ன பிள்ளை ஆசை தான் வந்துச்சு அதை பார்க்கவுமே, சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி இங்கே நான் எப்போதும் ஊருக்கு போயிட்டு வரப்போ தான் இந்த மாதிரி வத்தல் கலர் கலர் வத்தல்லாம் வாங்கிட்டு வருவேன், அப்பளம் வத்தல்லாம். பட் இந்த டைம் நம்ம கோவிடாக இருக்கனால நம்ம வெக்கேஷன் போகலை நாங்கள். ஸோ அதனால் என்ன செஞ்சேன், இங்கே உள்ள ஒரு சஜிதா மார்க்கெட்டுன்னு இருக்குது, அந்த மார்க்கெட்டில் போயிட்டு போனோம். சூப்பராக இருந்துச்சு. மனாமாவில் சஜிதா மார்க்கெட் இருக்குது, அங்கே எல்லா வத்தலுமே கிடைக்குது, சூப்பராக இருக்குது. ஊரில் உள்ள மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு காரு ஏரோப்ளைன் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வத்தல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்சடாக வத்தல் வாங்கிட்டு வந்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, வத்தல் வறுத்து வச்சுட்டேன், ரசம் வச்சு பருப்பு வச்சு ரசம் வெறும் ஒயிட் ரைஸை வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். பிள்ளைங்களும் ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்களும் ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டாங்க. ரசம் வச்சு சாப்பிட போகிறோம். ரசம்னாலே எங்கள் ஆத்துக்காருக்கு பிடிக்காது, ஆனால் பருப்பு ரசம்னா கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னோடய குட்டீஸும் சூப்பராக சாப்பிட்டாங்க. பருப்பு வச்சு பருப்பை தாளித்து அந்த பருப்பை வச்சு ரசத்தை ஊற்றி கொஞ்சோண்டு லைட்டாக அது மேலே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கீயை ஊற்றி சாப்பிட்டோம்னாக்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை, உண்மையிலே தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி பருப்பு ரசம் வச்சு கீ ஊற்றி இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், செம சூப்பராக இருக்கும். ஒரு நாள் நம்ம வயிறு வந்து ஃப்ரீ அப்படி வயிறு ஹாப்பியாக இருக்கும், அப்பாடா இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். லைட்டாக சாப்பிட்டாலும் நல்லா ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். அதனால் கொஞ்சம் பருப்பு எப்போதுமே சின்ன பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா இந்த பருப்பும் ரசம் வச்சு நீங்கள் ஊட்டி விட்டால் கூட அதுங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க பருப்பு ரசம் வச்சு. அதுக்கப்புறம் இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடித்து எல்லாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்தால் 5:00 போல் ஈவினிங் 5:00 என்னோடய குட்டீஸ்க்கெலாம் டெஸ்ட்டு எக்ஸாம் டெஸ்ட் வந்துருச்சு. ஸோ எக்ஸாமுங்கிறனால ஒரு 2 hours இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோம். என்னால் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டே முடியலைன்னு சொல்லி நான் படுத்துட்டு ஒரு 4:30 போல் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் 5:00 பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எக்ஸாம் முடிச்சிட்டாச்சு. ஒரு 1/2 hour எக்ஸாம் மட்டும்தான் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறனால குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டு புக்கெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்பாடா ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு வேறு எக்ஸாம் வேறு முடிஞ்சிருச்சா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட பெட்டோட உட்காந்துட்டு அதுங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கவும் அதுங்களோட பேசவும் கற்றுன்னு சொல்லிட்டு அதை பேசுகிறதுக்கு பார்க்கவும் அது எப்படி சாப்பிடுது அந்த சீடை எப்படி எடுத்து அது சாப்பிடுது அப்படின்னு சொல்லி தண்ணி எப்படி குடிக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றே அவங்க ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளும் இப்படி சின்ன பிள்ளைகள் ரசிச்சிருப்போம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. மைண்டுக்கு ரிலாக்ஸாகவும் ஏதாவது ஒன்று நாமே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கும் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து அந்த கிளைமேட்லாம் கொஞ்சம் அப்படியே அழகாக மைல்டாக சூப்பராக இருந்துச்சு.
அப்படியே வெளியில் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு டியூட்டி போயிட்டாங்க ஈவினிங், அதனால் வெளியில் எங்கேயும் போகல. மோஸ்ட் ஆஃப் இது வந்து இங்கே யூஏயில் தேர்ஸ்டேனால எல்லாம் டக்குன்னு ஈவினிங் ஆனால் வெளியில் போயிடுவாங்க. பட் நாங்கள் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நாங்கள் தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு பார்க்க மாட்டோம், எப்போ டைம் கிடைக்குதோ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்போம், அவ்வளோதான் எங்களோட வீக்கெண்டு அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்டு இப்படி தான் எங்கள் வீட்டிலேயே போணுச்சு. அப்புறம் வெளியில் கொஞ்சம் வாக்கிங் போகலாமேன்னு சொல்லிட்டு குட்டீஸ்லாம் அழைச்சிட்டு போயிருந்தேன். ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் இருக்கும், 6:30 தான் இருக்கும், ஃபுல்லாக அப்படியே சீக்கிரம் அப்படியே நைட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஒரு வாக் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லி குட்டீஸ் அழைச்சிட்டு போயிருந்தேன். போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. அவங்க அப்படியே கேட்டெல்லாம் பார்த்தாங்க ஃபுல்லாக, நிறையா அங்கே ஏத்தாப்புல கேட்டு நிறையா இருக்கும் அங்கே, அதை பார்த்துக்கிட்டு உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அந்த இதை பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. வானத்தில் அவ்வளோ ஒரு அப்படி மாதிரி ரெட்டிஷாகவும் அந்த ஸ்கை அப்படி ஒரு இதாக இருந்துச்சு அன்னைக்கு, சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜஸ்ட்டு அப்படி கொஞ்சம் இப்படி தான் போர் அடிச்சிச்சுன்னா நாங்கள் ஜஸ்ட்டு வெளியில் வருவோம், தெருவில் அப்படியே இப்படி பார்த்துட்டு ஒரு வாக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம், அவ்வளோதான் எங்களோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய இது ஈவினிங் இப்படி போணுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் வீட்டுக்கு மறுபடியும் வந்து நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு திங்கிங் வந்துடும் இல்லையா. நான் இன்றைக்கி ஆப்பமாவை அரைச்சி வச்சுட்டனால அந்த டென்ஷன் இல்லாமல் நான் இருந்தேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு. இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ஆக்சுவலாக நான் மத்தியானமே க்ளீன் பண்ணணும்னு நினச்சி தான் நான் வச்சேன், என்னால் முடியல, ஓவராக ஒர்க்கு இன்றைக்கி நான் இருந்தனால இன்றைக்கி மத்தியானம் அப்படியே விட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை மட்டும் அப்படியே கழுவி வச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு. அப்புறம் ஈவினிங் மேலே தான் நான் வந்து இந்த கேஸ் அடுப்பையும் வாலையும் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக வெறும் லிக்விடை மட்டும் போட்டு ஸ்பாஞ்சு போட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ணி வச்சுட்டு, இந்த ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக போட்டு தொடச்சிட்டா போதும். ஒவ்வொரு வீக்லி ஒன்ஸ் கூட தொடச்சாலே போதும், சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். நம்ம எப்போதுமே வந்துட்டு கேஸு நம்ம சமைக்க வரப்போ நம்ம கேஸ் அடுப்பு சிங்க்கு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருந்தாலே நம்ம வீக்காக இருந்தால் கூட நமக்கு ஒரு பிரிஸ்கான ஒரு இது கிடைக்கும், எனக்கு அப்படி தான் இருக்கும் எப்போதுமே. அதனாலவே லைட்டாக தொடச்சிட்டு போயிடுவேன். ஃப்ரைடே தேர்ஸ்டே இந்த மாதிரி டேயில் மட்டும் நல்லா டீப் க்ளீனிங் பண்ணிடுவேன். அப்போ இந்த அடுப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுட்டேன், அவ்வளோதான். அதோட அப்படியே கையோட அந்த வாலில் தெளிச்சிருக்கும் பார்த்திங்களா, என்னோடய வால் டைல்ஸ் வந்து ஒயிட் கலரு, அப்படியே சின்ன ஒரு இது பண்ணாலும் அப்படியே இதாகிரும், அதனால் அப்போ அதையும் கையோட அதையும் தொடச்சி வச்சுட்டேன், முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கார்லிக்கு பிக்கல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நான் மொதல் நாளே வந்து சின்ன சின்ன பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை தோல்லாம் உரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். டைம் இல்லாதனால நான் நைட்டு முதலாம் நைட்டு உரித்து பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். இப்போது இந்த மண் சட்டியில் கொஞ்சம் 2 ஸ்பூனு வெந்தயம், ஒரு ஸ்பூனு கடுகு, ஒரு ஸ்பூனு ஒரு மிளகு, ஒரு ஸ்பூன் காட்டியும் அவர் 1/2 ஸ்பூன் மட்டும்தான் ஜஸ்ட்டு ஒரு மிளகு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன், இல்லாட்டி தேவையில்லை. கடுகும் வெந்தயம் நீங்கள் நல்லா போட்டு நல்லா அந்த மண் சட்டியில் போட்டு ஒன்றுமே இல்லாமல் போட்டு அதை லைட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் அந்த மண் சட்டியெலாம் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து அந்த ஸ்மெல் வந்தால் தான் அந்த ஊறுகாயோட இது நல்லாயிருக்கும். ஸோ நான் பூண்டை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மண் சட்டியில் வறுத்துட்டேன். மண் சட்டியில் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எப்போதும் போல் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஊறுகாய்க்கு சூப்பரான ஒரு இது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெயில் கூட நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி நான் 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டேன். வெந்தயமும் ஒரு ஸ்பூன் போட்டு அதை தாளித்து விட்டுட்டேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1 by 1 சேர்த்துக்கிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு ஊறுகாய் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுவும் நம்ம இந்தியன் பூண்டு, சின்ன சின்ன பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூண்டை வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்தி கூட இது. அதுக்கப்புறம் பூண்டை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் எப்போதுமே ஊறுகாய்க்கு நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி தான் அந்த எண்ணெயிலேயே அந்த பூண்டு வேகுற வரைக்கும் 2 மினிட்ஸ் நான் மூடி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பிக்கல் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பிக்கல் பொடியை ரெடி பண்ணி
ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம போட்டுட்டு மீதி கொஞ்சமாக நம்மளால் அரைக்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் இதை எடுத்து வச்சுருங்க. எப்போதுமே நீங்கள் பிக்கல் செய்கிறப்ப நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே அந்த பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் அரைக்காது, அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். டக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு ஊறுகாய் செய்யணும், நெல்லிக்காய் ஊறுகாவோ இல்லை பூண்டு ஊறுகாவோ மாங்காய் ஊறுகாவோ எந்த ஊறுகாவோ எலுமிச்சங்காய் ஊறுகாவோ எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பவுட்ரை மட்டும் ஒரு 2 ஸ்பூனை போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோதான். தாளிச்சு விட்டு அந்த 2 ஸ்பூன் பவுட்ரை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் ஒரு துண்டு இதுவும் போட்டிருக்கேன், வெல்லமும் போட்டிருக்கேன், சூப்பராக இருக்கும் ஊறுகாய், கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கிச்சனை விட்டு வெளியில் வந்துட்டேன், இதுங்க பார்த்தீங்கன்னா குட்டீஸு தேர்ஸ்டேங்கிறனால என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லா டாய்ஸையும் வச்சு அவங்கவுங்க அப்படியே பரத்தி வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் காலையில் தான் வீடை க்ளீன் பண்ணினேன், இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரணகணமாக இருக்கும் வீடு. பார்த்தீங்கன்னா அவங்க டாய்ஸ் எடுக்கவும் அந்த புக்ஸ் அங்கே வைக்கவும் இங்கே வைக்கவும் இப்படியே தான் இருக்கும். நான் ஒவ்வொரு டேவும் இப்படி தான் க்ளீன் பண்ணி அப்படியே சவுண்டு விட்டுக்கிட்டே இருப்பேன், சவுண்டு பார்ட்டி மாதிரி எங்கள் பிள்ளைங்கள்ட்ட. அதுக்கப்புறம் அவங்க டாய்ஸ் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா, அப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுங்களோடய விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு ஆப்பத்தை ஊற்றி தேங்காய் பால் வச்சு சூப்பராக ஒரு சாப்பிட்டோம், செம்மையாக வந்துச்சு, ஆப்பும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒவ்வொரு வீக்கெண்டு ஒவ்வொரு தேர்ஸ்டே இல்லை சண்டேக்கு பிஃபோர் டே சாட்டர்டே இந்த மாதிரி தான் உங்களுக்கும் போகும், ஒவ்வொரு லேடிஸும் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் இப்படி தான் என்னோடய லைஃப்லேயும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு வரீங்க, போய் எனக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது முற்றிலும் ஃப்ரீ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பாய், ஹாவ் எ நைஸ் டே.